ஹே ஹலோ ரோடீஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற நவாஸ் டீ ஸ்டாலில் வந்து இருக்கிறோம். இந்த மாஸ்டர் வந்து 30 செகண்ட்குள்ளே 5 டீ போட்டுட்டாரு அப்படின்னா இவருக்கு வந்து நம்ம ஒரு கிவ்அவே கொடுக்கலாம். ஆனால் இந்த மாஸ்டர் நம்மளை வேக்கி வைக்கிற அளவுக்கு 30 செகண்டில் 5 டீ என்னடா 150 டீ போடுவேன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து 30 செகண்டில் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த 5 டீயை. என்ன தான் 30 செகண்ட்குள்ளே 5 டீ அவர் வந்து போட்டிருந்தாலும் இந்த சேலஞ்சில் அவர் வின் பண்ணாலும் அவர் ஏனோ தானெல்லாம் போடலங்க. அந்த 5 டீயுமே வந்து தரமாக தான் இருந்துச்சு. நம்மளை நான் இந்த வீடியோ எடுத்த கேமராமேனுடைய நம்பர் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா அந்த 5 டீயை குச்சவர் அவர் தான். 3000 ருபீஸ் ஒர்த் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டட் ஷர்ட் வந்து இவருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணோம். அந்த ஷர்ட் அவர் கையில் வாங்கினோடனே அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு, சே நம்ம வந்து சரியாக தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளுக்கு வந்து உணர்த்த வச்சுச்சு. ஆனால் இந்த வீடியோவில் இந்த கிவ்அவே கொடுக்கறது ஒரு கையாக இருந்தாலும் நம்ம எல்லாருடைய பல கையும் சேர்ந்து தான் இந்த கிவ்அவே வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ரோடீஸ். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வேறு ஒரு ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அதே ராயப்பாட்டால் வந்து ஒரு மாஸ்டர் போய் வந்து மீட் பண்ணோம். ஸோ அவர் வந்து பயங்கரமாக வந்து அவருடைய ஹோட்டல் மெயின்டைன் பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து நந்தி மாதிரி நடுவில் பூந்து நீங்கள் 30 செகண்ட்குள்ளே ஏதாவது ஒரு சேலஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிவ்அவே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். 30 செகண்டில் சேலஞ்செலாம் எதுவும் பண்ண முடியாது, நீ கிவ்அவே மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நம்மளை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தார். இருந்தாலும் அந்த மாஸ்டரை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நமக்காக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் சேலஞ்ச் விஷயம் அவர் கொடுத்தோம். ஸோ 30 செகண்ட்குள்ளே சோலா பூரி பண்ணி காட்டி நம்மளையே நம்மளை வந்து வேக்க வச்சிட்டாரு. ஸோ ரோடீஸ், நம்ம எல்லாருடைய சார்பாக இந்த அற்புதமான மாஸ்டருடைய இந்த சேலஞ்ச் வந்து வின் பண்ணதை பாராட்டி, நம்ம கம்பெனி தரக்கூடிய அற்புதமான பொருள் இந்த அழகான ஷர்ட். சத்தியம் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சாட் ஷாப்புக்கு வந்து போனோம். அங்கே ஒரு சேட்ஜி வந்து அழகாக வந்து இளையராஜா சாங்லாம் கேட்டுட்டு ஜிலேபி வந்து பயங்கரமாக சுட்டுட்டு இருந்தார். இருந்தாலும் இந்த ஜிலேபியை பார்க்குறப்ப எச்சு ஊறுதில்ல, அதே மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் யாருமே சாப்பிட முடியல, ஏன்னா எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே சுகர் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து பானிபூரி மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் 30 செகண்ட்குள்ளே ஒரு பானிபூரி பிளேட்டை வந்து போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிவ்அவே தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் மேக்கிங் சேலஞ்ச் வந்து கொடுத்தோம். ஸோ அந்த பானிபூரி மாஸ்டர் நம்ம எல்லாருடைய மூஞ்சியை பார்த்துட்டு என்ன நினச்சாரு அப்படின்னு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்க வருவாங்க, அப்படியே பானிபூரி ஊசியில் சாப்பிட்டு போயிடுவாங்க நினச்சாரா என்னன்னு தெரியல. அதனால் ரொம்ப பொறுமையாக போட்டுட்டு இருந்தார். நம்ம கொடுத்த அந்த 30 செகண்டில் ஒரு பிளேட் பானிபூரி சேலஞ்ச் வந்து அவர் வந்து பண்ணலை. இருந்தாலுமே ரொம்ப அழகாக வந்து அவர் பானிபூரி போட்ட விதத்துக்காகவும், ஸோ நாளை பின்ன சத்தியம் தேட்டர் ஏதாவது படம் பக்கம் வந்தால் இந்த கடைக்கு பானிபூரி சாப்பிட வருவோம், ஒருவேளை நமக்கு ஜிபே ஒர்க் ஆகாது, அப்போ இந்த மாஸ்டர் வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கிவ்அவே சேலஞ்ச் வந்து இவருக்கும் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் ரோடீஸ், இந்த பானிபூரி மாஸ்டருடைய இந்த அற்புதமான திறமையை பாராட்டி நம்ம கம்பெனி தரக்கூடிய அடுத்த அதிசயமான பொருள் வேறு எதுவும் கிடையாது, அதே ஷர்ட் தான். அந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான ஷவர்மா கடை இருந்துச்சு. அந்த ஷவர்மா கடையை பார்க்குறப்ப இங்கே ஒரு கிவ்அவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் டீம் பக்கம் திரும்பினா அவங்க வாத்தியாரையை சாப்பிட்டு சாயங்காலமாக தேடுவோமான்னு சொல்லிட்டு ஃபோனில் ஆஃப் பண்ணுங்கள் நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் நம்மளுடைய கடமை உணர்ச்சி நம்மளை வந்து கண்கலங்க வைக்கிற மாதிரி அவங்க எல்லாருமே மோட்டிவேட் பண்ணி நான் இந்த இடத்துல கிவ்அவே கொடுத்து தான் அவன் சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளே போனோம். ஹாட் ஜூஸியாக இருக்கக்கூடிய இந்த ஷவர்மா வந்து அவர் பயங்கரமாக போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு ஏச்சு ஊறிடுச்சு. இருந்தாலும் இந்த கிவ்அவே முடிச்சுட்டு அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அந்த மாதத்துக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்தோம், 30 செகண்ட்குள்ளே வந்து ஒரு ஷவர்மா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதத்துக்கு வந்து 30 செகண்டில் ஒரு ஷவர்மா போடுங்க உங்களுக்கு ஒரு கிவ்அவே தரும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த மாதம் வந்து இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெறும் 25 செகண்டில் ஒரு ஷவர்மா வந்து நமக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு நம்மளை பயங்கரமாக வேக்க வச்சுட்டாரு. ஸோ அவருக்கு இந்த கிவ்அவே கொடுத்துட்டு பயங்கரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு வச்சோம். அந்த கிவ்அவே கொடுத்த உடனே அவரும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி. ஸோ இருந்தாலும் அந்த ஷவர்மா அப்படியே ஒரு பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த மாஸ்டர் போட்டு கொடுத்த ஷவர்மா எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கடைக்கு போனோம். நம்ம கடையில் இருக்கிற விஜய் அவருக்கு வந்து இந்த ஷவர்மா கொடுத்தோம். அந்த ஷவர்மாவை கொடுக்குறப்ப அவர் நம்மளை பார்த்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கிவ்அவே தெரியுங்களே, எனக்கு ஒரு கிவ்அவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலிலேருந்து ஃபுட் மேக்கிங் சேலஞ்சாக போகிறோமே, உனக்கு என்ன சமைக்க தெரியும் அப்படின்னு வந்து கேட்டோம். எனக்கு சமைக்கலாம் தெரியாது, சாப்பிட மட்டும் தான் தெரியும், அதில் ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருந்தால் கொடுங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார். ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, சாப்பிட்றவங்க இருக்கிற வரைக்கும் தான் சமைக்கிறவங்க இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான பஞ்சட்டை இலக்கை போட்டு நம்மளை அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓகே, 30 செகண்டில் யாராலுமே இந்த சவர்மாவை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்டான டாஸ்கை இவருக்கு வந்து கொடுத்தோம். ஆனால் இவர் இருக்கிறாரு. ஸோ 30 செகண்டில் ஒரு சவர்மா கிடையாது, 2 சவர்மாவை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த சவர்மா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாப்பில். நாளைக்கு வரீங்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க, உங்களையும் சாப்பிடுவாங்க. ஸோ 30 செகண்டில் அழகாக இந்த சவர்மாவை சாப்பிட்டு முடிச்ச நம்ம விஜய் ப்ரோக்கு வந்து 3000 ருபீஸ் ஒர்த் இருக்கக்கூடிய ஒரு ஷர்ட்டை பயங்கரமாக கிவ்அவே கொடுத்தாச்சு. ராயப்பேட்டையில் ஃபுட் மேக்கிங் சேலஞ்ச் அப்படின்ட்டு வந்துட்டோம், இந்த கடைக்கு வராமல் இருக்க முடியுமா? ராயப்பேட்டையில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய சாமினார் பிரியாணிக்கு வந்து அப்படியே வந்தோம். ஸோ இங்கே இருக்கிற மாஸ்டர்கிட்ட 30 செகண்ட்குள்ளே ஒரு பிரியாணியை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால்,
சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவேன், ஓடிடு அப்படின்னு சொல்லி நம்மளை கலாய்ச்சிருவாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கேட்க முடியாது. ஸோ 30 செகண்ட்குள்ள ஒரு 3 பிளேட் பிரியாணி வந்து பார்சல் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு அழகான ஷர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னோம். அந்த மாஸ்டர் க்யூட்டாக ஒரு ஸ்மைலை போட்டுட்டு நம்மக்கிட்ட எதுவுமே பேசாமல் 25 செகண்டில் வந்து 3 பிரியாணியோட பார்சலில் போட்டுட்டு நம்மக்கிட்ட அந்த கிவ்அவே வாங்கிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தபடியாக வியாபாரத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. போகிறப்ப அந்த 3 பிரியாணி பார்சல் இருக்குல்ல, அதை நம்ம டீமுக்கு அவர் கிவ்அவே கொடுத்துட்டாரு. இதனால் நம்ம டீமும் ஹாப்பி. இந்த அழகான கிவ்வே முடிஞ்சதுக்கு அடுத்தபடியாக வந்து ராயப்பட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஃப்ரைடேஸ் கடைக்கு வந்து போனோம். கடை வாசல்லையே பயங்கரமாக கிரில் சிக்கனை வேக விட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. கடைக்குள்ளே போய் அந்த மாஸ்டர்கிட்ட ஒரு ஃப்ரைட் ரைஸ் 30 செகண்ட்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிவ்வே தரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னோம். ஸோ சேலஞ்சு கேட்டால் அடுத்த செகண்டே வந்து பரபரப்பாக ஃபயர் மூட்டி மேலே சட்டியை வச்சு முட்டையை உடச்சி உள்ளே போட்டு வெங்காயத்தில் போட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 30 செகண்ட்குள்ளே எந்த மாஸ்டராலையும் வந்து ஃப்ரைட் ரைஸ் போட முடியுமா அப்படின்னு தெரில. என்னதான் ஃபாஸ்ட் ஃபுட்னு பேர் வச்சிருந்தாலும் 30 செகண்ட்குள்ளலாம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட முடியாது அப்படின்னு வந்து நாங்கள் நினச்சோம். ஆனால் அப்படி கிடையாது, நான் 30 செகண்ட்குள்ளேயே ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்டு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா ஸ்பீடில் இந்த மாஸ்டர் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸை அழகாக போட்டு கொடுத்துட்டாரு. இந்த ஃப்ரைட் ரைஸையும் நம்ம டீம் இந்த நேரத்தில் சாப்பிட்டாங்கன்னா வயிறு வெடிச்சே செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கிற ஒரு நல்ல அக்கறையில் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை வந்து பார்சல் கட்டி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ நைட்டு டீமுடைய டின்னர் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். இதே ராயப்படாத்துறையில் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு தர்பூசணி கடை வந்து பார்த்தோம். காலையிலேருந்து ஹோட்டலுக்காக கிவ்அவே கொடுத்துட்டு இருக்கிறோமே, ஏன் இந்த கடைக்கு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 30 செகண்டில் வந்து ஒரு தர்பூசணி பழத்தை முழுசாக வெட்டி குத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கே இந்த கையை விட்டு எத்தாருன்னு தெரியாது, பாப்பா கேச தனி பண்ணுற மாதிரி டக்குன்னு ஸ்லோ மோஷனில் ஒரு கத்தியை உருவி எடுத்து 30 செகண்டில் ஒரு முழு தர்பூசணி பழத்தையும் வெட்டி குத்துட்டாருங்க. ஸோ இவருக்கு கிவ்அவே கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ நம்மளுடைய ரோடிஸ் எல்லாருடைய சார்பாக இவருக்கு ஒரு அற்புதமான பிராண்டட் ஷர்ட் நம்ம கொடுக்க போகிறோம். மதியான வேலை பயங்கரமாக வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு, இந்த ஃப்ரைட் ரைஸ் நைட்டுக்கு எடுத்து வச்சாச்சு, இப்போ ஒரு டெசர்ட் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம டீம்மேட் நம்மளை பார்த்து வதற ஒரு ஜூஸ் கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு போனாங்க. அந்த கடையில் ஒரு ஃபலூடா பண்ண ஆரம்பித்தார் அந்த மாஸ்டர். அந்த மாஸ்டர்கிட்ட வந்து ஏன் இவருக்கு ஒரு கிவ்அவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சை கொடுத்தோம். 30 செகண்ட்குள்ளே யாராலுமே ஃபலூடா பண்ண முடியாது, அதனால் வந்து ஒரு 50 செகண்டில் வந்து ஒரு ஃபலூடா பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ஒரு கிவ்அவே தரோம் அப்படின்னு நாங்கள் ஒரு விஷயத்த சொன்னோம். அந்த மாஸ்டர் நம்ம சேலஞ்சை கேட்ட அடுத்த செகண்டே வந்து ஒரு கிளாஸை எடுத்து சாக்லேட் சாஸு ப்ளூ கரண்ட் சாஸுன்னு கடையில் இருக்கிற எல்லா சாஸையும் எடுத்து போட்டு பயங்கரமாக ஒரு ஃபலோடா பண்ண ஆரம்பித்தார். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்னா கடையில் இருக்கிற சீரியல் பல்பை தவிர மீதி இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து உள்ளே போட்டார். இந்த மாதிரி கடையில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு அழகாக ஒரு ஃபலூடா அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபலூடாவை இவ்வளோ பயங்கரமாக அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம இன்னும் ஜூம் போய் பயங்கரமாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறாரு அப்படின்னு பார்க்குறப்பயே பயங்கரமாக எச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபலூடாவும் பயங்கரமாக வந்துருச்சு, இவருக்கு கொடுத்தாச்சு. சட்டு புட்டுனு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஃபலூடாவையும் பயங்கரமாக சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டதுலேயே இதுதான் தி பெஸ்ட் ஃபலூடா. அழகாக சாப்பிட்டு முடிச்சு ஃபலூடாவும் சாப்பிட்டாச்சு, டெசர்ட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தபடியாக என்ன பீடாதானு சொல்லிட்டு ஏதோ கல்யாண பந்திக்கு வந்தால் மாதிரியே நம்ம டீம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அடுத்த கண்ணில் ஒரு பீடா கடை மாட்டிச்சு. அந்த பீடா போடுற மாஸ்டர்கிட்ட வந்து ஒரே நிமிஷத்தில் 5 பீடா நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிவ்அவே தரும் அப்படின்ற ஒரு சேலஞ்சை கொடுத்தோம். அந்த மாஸ்டர் நம்மளை பார்த்து 1 நிமிஷத்தில் பீடா சரிதான் போடான்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்சை ஆரம்பித்தார். அந்த சேலஞ்சை ஆரம்பித்து ஒரே நிமிஷத்துக்குள்ளே ஒரு 5 பீடாவை அழகழகாக போட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் எப்படி அழகாக ஸ்மார்ட்டாக சாருகான் மாதிரி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அந்த கடையும் அழகாக வச்சிருக்கிறாரு. எல்லா டப்பாவுமே அழகாக நீட்டாக பேக் பண்ணி வச்சுருந்ததுனாலவோ என்னவோ அந்த டப்பாவெல்லாம் திறக்கிறப்ப வந்து பயங்கரமாக லேட் பண்ணிட்டாரு. ஆனால் அது பரவாயில்ல, அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே எப்படியோ அந்த பீடா வந்து பயங்கரமாக வந்து போட்டு கண்ணு மீறிய நேரத்தில் அழகாக அந்த 5 பீடாவையும் பார்சல் பண்ணி இந்தாடா பீடா வாங்கிட்டு போடான்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்து அவர் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கு அடுத்தபடி அந்த சேலஞ்சில் ஜெயிச்சிட்டாரு. இவருக்கு இந்த கிவ்அவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட்டை கொடுத்தோம். என்னடா 5 பீடா போட்டதுக்கு ஒரு ஷர்ட்டை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பவே இல்லை. ஏதோ கிட்னி திருடுற கும்பலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை அவர் பார்த்தாரு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்பிக்கை வந்து அந்த ஷர்ட்டை வாங்கி பயங்கர ஹாப்பியாக தம்ஸ்அப்லாம் காட்டி நம்மளையும் ஹாப்பியாகிட்டாரு. பீடா கடை ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராங்கி ஷாப் கண்ணில் தென்பட்டுச்சு. ஸோ அடுத்தபடியாக அந்த ஃப்ராங்கி ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த மாஸ்டர்கிட்ட 30 செகண்டில் ஒரு ஃப்ராங்கி நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் மேக்கிங் சேலஞ்ச் வந்து கொடுத்தோம்.
அந்த சேலஞ்ச் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே அழகாக வந்து பயங்கரமாக ஒரு சப்பாத்தி நடுவில் சிக்கனு மயோனீஸ்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஸ்டஃப்பையும் வந்து இறக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ராங்கி வந்து அந்த மாஸ்டர் நமக்கு ஒரு 30 செகண்ட் வந்து பண்ணி கொடுத்தாரு. அந்த ஃப்ராங்கியும் எடுத்து பையில் போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு சைடிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நைட்டு டின்னருக்கு வந்து நம்ம டீமுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இது அடுத்தபடியாக இந்த மாஸ்டருக்கும் நம்ம வந்து கிஃப்ட் கொடுத்து அவரையும் ஹாப்பி ஆக்கியாச்சு, நம்மளும் ஹாப்பியாகியாச்சு. இனியோட கிவ்அவேஸ்லாம் செமையாக முடிஞ்சிச்சு ரோடிஸ், பட் இது இனியோட முடிய போகிறது கிடையாது. இன்னும் நிறையா நாள் நிறையா கிவ்அவேஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப் ஏதாவது இருந்தாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயும் வந்து நம்ம போய் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்து நம்ம வந்து கிவ்அவேஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஷர்ட் கொடுக்குறோம், நாளைக்கு நம்ம ஒருவேளை பிஎம்டபிள்யூவே கொடுக்கலாம். அதே மாதிரி நிறையா கிவ்அவேஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து காத்துட்ருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் பயங்கரமாக ஒரு விடைபெற்றுக்கிறேன். ஸோ மறக்காமல் ரேட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.